வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பிரம்மச்சரிய பயணத்துல 90 நாள் சேலஞ்சில 40வது நாளுக்கான வீடியோ. அப்புறம் வந்து பல சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தை மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க, அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய 40வது நாள் கடக்கிறோம். 40வது நாள் மீன்ஸ் வந்து சேலஞ்ச் ஆரம்பித்து வந்த சகோதரர்கள் கிட்டத்தட்ட 48 நாள் கிட்ட கூட வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம கேப் விட்டு விட்டு வீடியோ போட்டிருக்கிறதுனால 40 நாட்களை கடந்துட்டோம் அப்படின்னாலே நம்முடைய மனது அளவிலும் ஒரு உடல் அளவிலும் ஒரு உறுதி கிடச்சிரும் ஆச்சுங்களா. இதுக்கு மேலே ரொம்ப கஷ்டம் இல்லை ஆச்சுங்களா. இதுக்கு மேலே எவ்வளோ பெரிய அட்ஜஸ்ட் வந்தாலும் நம்மளால் தாண்டி போயிட முடியும். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம மேனேஜ் பண்ணிட்டு வந்த அந்த சக்தி நமக்குள்ளாக இருக்கிறனால எளிமையாக கடந்து வந்துட முடியும். ஆகவே இனி மேல் கொண்டு இந்த 40 நாள் கடந்து, அதாவது 48 நாள் இன்னொரு 5-6 நாள் கடந்துட்டீங்கன்னா, நீங்கள் நினைத்தால் உங்கள் மன அளவில் உறுதி எடுத்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக எவ்வளவு வருடங்கள் கூட பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியும் ஆச்சுங்களா. ஒரு மண்டலம் கடந்துட்டீங்கன்னா அந்த ஒரு மண்டலத்தின் ஆற்றல் உங்களை இழுத்துட்டு போயிடும். ஆனால் நீங்கள் தான் மனசு வைக்கணும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அப்புறம் ஆற்றல் கிடைப்பது பெரிய விஷயம் அல்ல, நமக்கு வரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம் அல்ல. அந்த கிடைச்ச ஆற்றலை சரியான வகையில் அடுத்தடுத்த நம் வாழ்விற்கு பயனளிக்கும் வகையிலும் சமுதாயத்துக்கு பயனளிக்கும் வகையிலும் வந்து கன்வர்ஷன், டிரான்ஸ்மியூட்டேஷன், சேஞ்ச் பண்ணணும் ஆச்சுங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆற்றலை வந்து சரியான பாதையில் திசை திருப்பணும். நம்முடைய உயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வல்ல இறைவனிடமே வந்த காரணத்தினால, இறைவனிடமிருந்தே வந்த காரணத்தினால், உயிரின் உள்ளாழத்தில் அந்த சிவபெருமானே எல்லாம் வல்ல இறைவனே இருக்கிறதுனால நம்முடைய மனமானது இறைவனை நோக்கிய பயணத்தில், இறைவனை நோக்கி நம்முடைய ஆற்றல் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணும்போது அமைதியும், அமைதியோடு இல்லாமல் இறைவனின் ஆசீர்வாதமாக காஸ்மிக் எனர்ஜியும் எல்லாமே நமக்குள்ளே வந்து நிறைய ஆரம்பிக்கும். ஆகவே நம்ம தான் முடிவு பண்ணணும் நம்முடைய ஆற்றல் எந்த இடத்துக்கு போகணும், எப்படி போகணும், எப்படி நம் வாழ்க்கையை சரியாக அமைச்சுக்கணும். நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல கதைகள் இருக்கும். தவம் பண்ணாங்க, தவம் பண்ணி இறைவன் காட்சியானார், காட்சியானோன்னே வரம் கேட்டாங்க, அந்த வரம் கிடைச்சது, அந்த கேட்ட வரம் சரியாக இருந்தால் அவங்க சரித்திரத்தில் இடம் பிடிச்சாங்க, தவறான வரங்கள் கேட்டால் அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க ஆச்சுங்களா. ஸோ நம்ம முடிவு பண்ணணும், நாம் சின்ன சின்ன சித்து வேலை செய்யும் குட்டி பையனாக சுத்தணுமா, இல்லை இறைவனோடே நம் வாழ்க்கையை ஒப்படைச்சு, நம் பிறவியின் நோக்கத்தை ஒப்படைச்சு ஒரு மகிழ்வான, இந்த பிறவியின் நோக்கத்தை உணர்ந்த ஒரு வாழ்வை எடுத்துகிட்டு போகணுமான்னு உள்ளார்ந்து நாம தான் முடிவு பண்ணணும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து எப்போதும் போல சித்தர்களின் பாடலோடு இணைஞ்சு போகலாம். சிவவாக்கியர் பாடல் பார்த்துட்டு அடுத்தது பட்டினத்தார் பாடல், ரெண்டும் பார்த்துட்டுங்க கேள்வி பதிலுக்கும் போயிடலாம். வாழ்க வளமுடன். உருத்தரிப்பதற்கு முன் உயிர் புகுந்த நாதமும், கருத்தரிப்பதற்கு முன் காயம் என்ன சோனிதம், அருள் தரிப்பதற்கு முன் அறிவு மூலாதாரமாம், குறித்தறிந்து கொள்ளுமீர் குணங்கெடும் குருக்களே. வாழ்க வளமுடன். இதில் ஒரு மிகப்பெரிய ரகசியம், மிகப்பெரிய ரகசியம் இல்லை. பலரும் வந்து இறைவனை எங்கோ தேடியோ, அல்லது நம் மனசுதான் இறைவன் மனதோடு நின்று விட்டோ, அல்லது நம் காந்தம் தான் எல்லாம் உள்ள இறைவன் அப்படின்னு காந்தத்தோடு நின்று விட்டோ, மேல்நிலையிலே போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தடையை உருவாக்கிக்கிறாங்க. ஆனால் சித்தர்கள் எப்போதுமே உயிரின் ஆழத்தில் இருக்கும் சிவத்தை, இறைவனை நோக்கி தான் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க வந்து அவங்க நம்முடைய மூத்த குடி ஆச்சுங்களா. எல்லா தேசங்களுக்கும் எல்லா மொழிகளுக்கும் முதன்மையாக தோன்றிய பல 1000 வருட அனுபவங்கள் மிக்க நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் எல்லாவற்றையும் ரிசர்ச் பண்ணி அவ்வளோ தெளிவாக அழகாக சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு அருமையான பாடல் இது. இதை நான் வந்து உங்களுக்கு விளக்கிற மாதிரி வரி வரியாக விளக்கிறேன். அதுக்கப்புறம் இது போன்ற எந்த பாடலையும் நீங்கள் படித்தா உங்களுக்கே விளங்கிடும் ஆச்சுங்களா. எனக்கும் அதுதான் வேணும் ஆச்சுங்களா. பலரும் சித்தர் பாடல்களை சாதாரண புத்தகத்தை போல் படித்து அண்டர்ஸ்டாண்ட், ரியல் நாலேஜை வளர்த்திக்கணும். அதுக்காக தான் நம்ம தினம் தினம் ஒரு சித்தர் பாடல்களை எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம். அதை நம்ம படிக்கிறத, நான் படிக்கிறத நீங்கள் புரிய வச்சுட்டேன்னா சித்தர்களின் நடை உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த நடை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்க கூடவே சித்தர்கள் வருவாங்க ஆச்சுங்களா. அத்தனை பாடல்கள் உண்டு. சரி, நான் இன்னைக்கு இந்த முதல் பாடல் விளக்கம் கொடுக்குறேங்க வரி வரியா. உருத்தரிப்பதற்கு முன் உயிர் புகுந்த நாதம் ஆச்சுங்களா. உரு, இந்த உடம்பு வர்றதுக்கு முன்னாடி, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, அந்த உரு அப்படிங்கிற ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாடி
உயிர் எங்க புகுந்திருக்குதுங்க? நாதத்துக்குள்ள புகுந்திருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கங்க. தந்தையாரின் ஒற்றை உயிரணும் ஆச்சுங்களா, தந்தையாரின் அந்த பல பல கோடான கோடி உயிரணுக்கள் இனப்பெருக்க செயல்பாடுகள் மூலமாக தாயாரின் கரு கரு கருமுட்டைக்குள்ளாக அந்த ஒரு உயிரணும், அதை நாதம்னு சொல்லுவாங்க சித்தர்கள் ஆச்சுங்களா. பெண்களின் இனப்பெருக்க பாகம் நாதம் என்றும் ஆண்களின் இனப்பெருக்க பாதம் பாகங்களிலிருந்து வெளிவருது விந்துன்னு சொல்லுவாங்க. அப்போ உருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி உயிர் புகுந்தது நாதத்துல. அப்போ அடுத்தது கருத்தரிப்பதற்கு முன் காயம் என்னவா இருந்துச்சு? இப்போ உயிர் வந்து தந்தையாரின் ஒற்றை உயிரணும் வந்து நாதத்தோடு இணைஞ்சு உரு தரிக்கிறதுக்கு ரெடி பண்ணுது. ஆனா உரு தரிக்கிறதுக்கு உயிர் வந்து நாதத்து கூட போறக்கு அங்க உடல் இல்லையே, உடல் என்னவா இருந்துச்சு? அந்த கரு உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த காயம் இந்த உடம்பு என்னவா இருந்துச்சுன்னா சுரோனிதம், அதாவது நாதமா. நாதமா பெண் ஆண்களுக்கு சுக்கிலம், பெண்களுக்கு சுரோனிதம், ஆண்களுக்கு விந்து, பெண்களுக்கு நாதம், ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ கரு தரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உடல் இந்த கரு எதுவாக இருந்துச்சுன்னா சுரோனிதமா இருந்துச்சு. கரு தரிப்பதற்கு முன் காயம் உடம்பு என்னவா இருந்துச்சுன்னா சுரோனிதமா இருந்தது. அது அந்த கருவின் உள்ள அந்த காயம் வந்து சுரோனிதமா இருக்கிறதுனால உருத்தரிப்பதற்கு முன் உயிரானது அந்த நாதமாகிய சுரோனிதத்தில் இணைஞ்சது அப்படிங்கிறாரு. அடுத்தது அருள் தரிப்பதற்கு முன் அறிவு மூலாதாரமாம். அருள் அருள் எப்ப தரிக்கும் தெரியுங்களா? அந்த உயிர் சுரோனிதத்தில் நாதத்தில் இணைஞ்சு காயமாக உருப்பெற்று உடலாக மாறின உடனே அருள் தரிக்கிறதுக்கு முன்னாடி, ஞானம் பெறுவதற்கு முன்னாடி, நம் பிரம்மச்சரியம் போன்ற பயிற்சிகளை தொடங்குறதுக்கு முன்னாடி அருள் தரிப்பதற்கு முன்னால் அறிவே எங்க இருக்குதுங்களாமா? மூலாதாரத்தில் இருந்ததுங்களாமா? முதுகுத்தண்டு முடிகிற இடத்துல இருக்கு. அப்போ அந்த மூலாதாரம் முதுகுத்தண்டு முடியும் இடத்தில் இருக்கும் உயிரை ஆச்சுங்களா அருள் தரிக்க வைக்க வேண்டும். அருள் தரிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்றால் ஆச்சுங்களா, விந்துநாதம் இணைஞ்சே உடல் கிடைச்சி வந்தோம். அப்போ நம்முடலில் இருக்கும் விந்து சக்தியை, ஆணாக இருக்கும் போது ஆண்களிடம் விந்து சக்தியை மேலே சென்று நாதத்தோடு இணைக்க வேண்டும். அப்போ அருள் தரித்தவர்களாக மாறுவோம் ஆச்சுங்களா. அதுதான் நம்ம விந்து ஜெய பயிற்சி சொல்லிட்டு இருக்கிறோம். பெண்களுக்கும் இது போலதான். இதுதான் குரு வேதாத்ரி மகரிஷி வந்து நாதத்தில் இருக்கும் அருள் தரிப்பதற்கு முன்பாக நாதத்துல மூலாதாரமா இருக்கு பெண்களுக்கு ஆச்சுங்களா. அது நம்ம பெண்களுக்குள்ளேயே போறதில்லை, அதனால ஆண்களுக்கு அளவாக தான் சித்தர்கள் சொன்னதுனால நம்ம சித்தர்கள் சொன்னதுக்குள்ளேயே எடுத்துக்கிறோம். அருள் தரிப்பதற்கு முன் அறிவு மூலாதாரத்தில் இருக்குது, அதனால மூலாதாரத்தில் இருந்து படிப்படியாக எடுத்து செல்வது மட்டும்தான் சரியான பாதை, சரியான ஆன்மீக பாதை. அதைய குறித்தறிந்து கொள்ளுவீர் குணங்கெடும் குருக்களை. மற்றவர்கள சொல்றாங்க இல்லைங்களா, அடிப்படை விஷயமே தெரியறது இல்லை ஆச்சுங்களா. எல்லாரும் மனசோடு இல்லைன்னா சிலையோடு இல்லைன்னா இப்ப 58வது வானத்துல எத்தனையோ உலகத்துக்கு அந்த பக்கம் எங்கேயோ இறைவன், எங்கேயோ கர்த்தா, நமக்குள்ள இல்லை அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில வந்து நம்முடைய உடல் எப்படி தரிச்சு வந்தது, நமக்கு அருள் அப்படிங்கிறது எப்படி தரிக்கும், அது எங்க இருக்கு இறைவன், அதை நம்ம எப்படி மேம்படுத்திக்கிறது, இதையெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. குறித்து அறிஞ்சு கொள்ளுவீர் மனம் குணம் கெட்டு போன குருக்களே. ஏன்னா இந்த காலத்துல மனிதன் என்கிற பிறவி என்னங்க, இந்த பிறவி ஒரு மாமரம், பெரிய கஷ்டமா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மாமரம், அதனுடைய எண்டு ரிசல்ட் அதன் விதைகள் தானே, அதன் பழங்களா வருது உலகத்துக்கு பயன்படுற மாதிரி. அந்த பழங்கள் நிலத்தில் விழும்போது நிலம்ங்கிறது தாய், மரம்ங்கிறது தந்தை. தந்தை மாமரம் அப்படிங்கிறது வந்து தாய் இல்லை, மாமரம்ங்கிறது தந்தை. தன்னுடைய சீட்ஸ் தான் அதனுடைய ரிசல்ட். அந்த சீட்ஸ் பூமி தாயில் விழும்போது அது குழந்தையா பிறப்பெடுத்து வளருது, அந்த மாமரம் வளருது. அது போல ஆண்கள் நாம நம்முடைய சீட்ஸ் தான் நம்முடைய விதைகள், நம்முடைய எண்டு ரிசல்ட். அப்ப நாமே அதன் மூலமா தான் வந்தோம் ஆச்சுங்களா. அது மூலாதாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மூளை வளர்ச்சி, ஓரளவு உடல் வளர்ச்சியும் அடைஞ்சிருக்குது. அது அருள் தரிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். நாம் அருள் தரிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆற்றலை மேல் நோக்கி எடுத்துட்டு வந்து அருள் தரிக்க செய்ய வேண்டும், விந்து சக்தியை நாதத்தோடு இணைக்க வேண்டும், அதுதான் சரியான பாதி. இதையெல்லாம் புரிந்து கொள்ளாது இந்த இவ்வளவு ஆழமான விஷயங்களை எல்லாம், இது ஒரு அடிப்படை, ரொம்ப பேசிக்னா ரொம்ப பேசிக், ஆனா ஞானத்தின் உச்சம் இதுதான். இப்ப இந்த பேசிக்கை உணர்ந்துட்டா தான் நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துல வாழ்வி தெளிவா வாழ முடியும். நம் உடலின் என்ன ஆற்றல் எங்க இருக்குன்னே தெரியாம கண்ட விஷயத்துல ஆற்றலை அப்புறமிதமா விரயம் செஞ்சு பலவீனமாயி பர்பஸே தெரியாம ஒரு மாமரம் விதைகள் பிஞ்சா இருக்கும் போதே அந்த விதைகளை கூட முழுமையா வளர்ச்சி அடைய பழமா மாறுறதுக்கு முன்னாடி பிஞ்சிலேயே விழுந்தா அந்த விதை மேல் முளைக்குமா? இந்த கால இளைஞர்கள் சுய இன்பம் போன்ற பழக்கத்துல சிக்கினா இப்படிதான் ஆகுது, பிஞ்சிலேயே பழுத்ததா இருக்காங்க, அது முழுமையே அடையறது இல்லை. அப்போ பெரும்பாலான குழந்தை பிறப்பு மையங்கள் எங்க பார்த்தால்
எங்கே பார்த்தாலும் இருக்குது. அப்போ எதுக்கு கல்யாணம் யோசிச்சு பாருங்க. நான் சில சகோதரர்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து அண்ணா நீங்கள் குடும்ப வாழ்க்கையை வந்து சிதைக்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்லாம் போடுறாங்க. ஒரு அறியாமை ஆச்சுங்களா. குடும்ப வாழ்க்கையை நல்லா வாழணும்னு நாம் சொல்கிறோம் ஆச்சுங்களா. எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் 100% ஃபுல் டெடிக்கேஷனோட சரியான வாழ்க்கையை வாழணும். அப்போது ஆற்றல் இல்லாமல் முத்தாத விதைகளாக பறித்து அது ஒரு இன்பம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாமரத்தில் கனிகள் காய்கள்லாம் காய்க்குது. அது பழுக்கிறதுக்கு முன்னாடியே தடி எடுத்து அடிச்சு 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 எல்லாத்தையும் விழ வச்சுட்டா அதில் என்ன சக்தி இருக்கும், அது அடுத்த தலைமுறையை உருவாக்குமா, அதையும் மீறி அந்த பிஞ்சு பழம் முளைச்சி வந்தால் கூட அதில் என்ன வலிமை இருக்கும். நான் வந்து விவசாயம் இதில் இருக்கிறதுனால தென்னை மர கன்றுகள் எந்த மரத்துலேருந்து எடுப்பாங்க தெரியுங்களா, தென்னை மர கன்றுகள் 30-40 வருடங்கள் கடந்த முற்றிய பெரிய மரத்துலேருந்து தான் எடுப்பாங்க, சிறு மரத்துலேருந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் எடுத்து விதை போட்டு அது முளைச்சி வந்தாலும் சரியான தரத்தோடு இருக்காது. ஏன் ஒரு திருமண வாழ்க்கைக்கு ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு 12 வருட பிரம்மச்சரி அவசியம்னு சொல்கிறோம். அது அந்த முற்றிய மரமாக ஒரு வலிமையான அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்கு உங்களை தகுதியாக்கிக்கணும்னதில் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஆச்சுங்களா. திருமணமாக அது என் உறுப்புகளின் பயன் என்ன, ஒரு குழந்தைக்காகத்தானே. அந்த குழந்தைக்கான பர்பஸ் முடிஞ்சிருச்சுன்னா நம்மை நம்ம வலிமைப்படுத்திக்கலாம்ல ஆச்சுங்களா. ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும்னு தான் நம்ம சொல்கிறோம். சித்தர்களும் அதை தான் சொல்கிறாங்க. அடிப்படையை புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இன்னும் மிக முக்கியமான ரகசியமான கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கான பதில் அடுத்தடுத்து வரப்போகுது, தொடர்ந்து பாருங்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலை முழுசாக படிச்சுட்டு அடுத்தது வந்து பட்டினத்தார் பாடல்களுக்கு போயிடலாம். உருத்தரிப்பதற்கு முன் உயிர் புகுந்த நாதமும், கருத்தரிப்பதற்கு முன் காயம் என்ன சோனிதம், அருள்தரிப்பதற்கு முன் அறிவே மூலாதாரமாம், குறித்தறிந்து கொள்ளுவீர் குணம் கெடும் குருக்களே ஆச்சுங்களா. குணம் கெடும் குருக்களேன்னு சொன்னது அனைத்து வேறு வேறு பயிற்சிகள் சொல்லிக் கொடுப்பவர்கள் அனைவருக்குமே தான். பேசிக்கு தெரியாமல் கண்டதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அஸ்திவாரத்தை விட்டுடுறாங்க. அதாவது என்ன வேணாலும் பேசலாம், காஸ்மிக் எனர்ஜி, அப்புறம் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன், என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் கருவை அறியாமல் பேசி கொண்டிருந்தால் என்ன பயன், அது எல்லாமே வந்து சேர்ற இடமே நம் கரு தானே. அதை வந்து உணராது அல்லது தெரிஞ்சும் சொல்லி கொடுக்காமையும் பேசிகிட்டு இருக்காங்க. பிரம்மச்சரியத்தில் நிலைக்காது செய்யப்படும் எந்த ஒரு விஷயமும் பெரும்பாலும் நிலைப்பதில்லை வாழ்க்கையில். படிப்பு முதல் கொண்டு, கல்வி முதல் கொண்டு, காயக்கலைகள் என அனைத்துமே, அனைத்து தவமும் பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதனால் மட்டுமே நிலைபெற்று வரும். இல்லைன்னா வெறும் பதிவுகள் தான் இருக்கும், ஆழ்ந்த பொருள் இருக்காது ஆச்சுங்களா. இதை தான் சித்தர்கள் பாடல் பாடலாக சொல்லியிருக்கிறாங்க. நம்மால் முடிஞ்ச அளவுக்கு ஆளை பதிவு வச்சுட்டோம் வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பட்டினத்தார் பாடலுங்க. முதல் சங்கம் அமுதூட்டும் மொய்குழலார் ஆசை, நடுச்சங்கம் நல் விலங்கு பூட்டும், கரை சங்கம் ஆம்போ ததூ அம்மட்டோ இம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்த நலம் வாழ்க வளமுடன். யோசிப்பார் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. முதல் சங்கம் அமுதூட்டும், குழந்தை சமயத்தில் பிறந்து வரோம் முதல் சங்கம். அப்போது முதல் சங்கம்னா அவர் சொன்ன விதத்தில் தாயாரிடம் பால் குடித்து உணவு சாப்பிட்டு நல்லா இந்த சமுதாயம் நமக்காக உணவு பால் எல்லாம் கொடுத்து வளர்த்துது. அப்போ முதல் சங்கம் அமுதூட்டி வளர்த்துது. அப்புறம் மொய் குழலார் ஆசை நடுச்சங்கம், நடுச்சங்கம் வந்து பெண்கள் மீது கொண்ட ஆசை, மோகம், கல்யாணம் கூட சொல்ல ஆச்சுங்களா. பெண் மொய் குழலார் ஆசை, இந்த இனப்பெருக்க செயல்பாடுகளும் எதிர்பால் இனத்தவர் மேல் கொண்ட ஆர்வமும் அடுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும் என்ற உள்ளார்ந்த அந்த ஓட்டமும் இது வந்து பார்த்தீங்கன்னா நடுச்சங்கம். மொய்குழலார் ஆசை நடுச்சங்கம், அது என்ன பண்ணுங்களாமா, நல் விலங்கு பூட்டும் ஆச்சுங்களா, நல் விலங்கு பூட்டும். கடைசி சங்கம் என்ன ஆகுதுங்களாமா, ஆம்போ ததுவும் இப்போ போயிடுவாரோ எப்போ போவாரோ, அதாவது நம் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கு, நம் பூமி வாழ்ந்த நலம் எப்போ கிளம்புறோம் அப்படிங்கிறதுக்கான நாமே யோசிப்போம், உலகமும் நம்மை பார்த்து யோசிக்கும், வயசானவங்களும் பார்த்து இந்த ஆள் எப்போ போவாரோ அப்படிம்பாங்க. இளமையாக இருக்கிறவங்க நம்ம வாழ்க்கை முடியும் நெருங்கிட்டு இருக்கிறோம், இப்போவோ அப்போவோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். வாழ்க்கை இவ்வளோதான், இதுக்குள்ள உண்மையை புரிஞ்சுக்கணும், இதுக்குள்ளே நம் வாழ்வின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும், நம்மை உணர்ந்து கொள்ளணும், நம்மை உணர்ந்து ஒழுக்கத்தில் வாழ்ந்து ஒரு முழுமையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு வாழ்க வளமுடன். இன்னொரு தடவை படிச்சுட்டு அடுத்த பாடல் போயிடலாங்க. முதல் சங்கம் அமுதூட்டும் மொய்குழலார் ஆசை நடுச்சங்கம் நல் விலங்கு பூட்டும் கடை சங்கம் ஆம்போ ததும் அம்மட்டோ இம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்த நலம் வாழ்க வளமுடன். அடுத்தது மிக அருமையான பாடலுங்க. எத்தனை நாள் கூடி எடுத்த சரீரம் இவை, அத்தனையும் மந்தின்பதல்லவோ, வித்தகனார் காலை பிடித்து மெல்ல கங்குல் பகலற்ற இடத்தே மேலே குடியிருப்போமே வாழ்க வளமுடன். இது மிக ரகசியமான பாடலுங்க, வரிசையாக படிச்சுட்டு வரேன், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும்.
எத்தனை நாள் கூடி எடுத்த சரீரம் இவை அத்தனையும் மந்தின்பதல்லவும். அப்போ எத்தனை நாள் கூடி எடுத்த சரீரம் இவைனா இதுன்னு எத்தனை நாள் கூடி எடுத்த சரீரம்ங்கிறாரு அப்படின்னா, நாம் இந்த சரீரம் வர்றதுக்கு முன்னாடி இது நம்முடைய ஹிஸ்ட்ரி யோசிச்சு பாருங்க. நம் தாய் தந்தை, அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி, அடுத்து அப்பச்சி அம்மச்சி, அடுத்து கொள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா, எத்தனை நாள் கூடி கூடி எத்தனை உடல் எடுத்து 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 வந்து கடைசியாக வந்திருக்கிற சரீரம் இது ஆச்சுங்களா. எத்தனை நாள் கூடி எடுத்த சரீரம் இவை அத்தனையும் மண் தின்பதல்லவோ. ஏற்கனவே மண் தின்னுட்டு தானே வந்திருக்கு ஆச்சுங்களா. தாத்தா பாட்டிலேருந்து எல்லாம் போயிட்டாங்கன்னா மண் சாப்பிட்டாச்சு, அடுத்து தாய் தந்தை, அடுத்து நம்ம ஆச்சுங்களா. அது அத்தனையுமே மண் சாப்பிட்றது தானே. ஆனால் இது ரியாலிட்டி, ரியாலிட்டி நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. ஆனால் வாழ்வை முழுமையாக வெற்றி அடைய வைப்பதற்காக அடுத்த இரண்டு வரி சொல்லியிருக்காரு, அதை பார்த்தலாம். வித்தகனார் காலை பிடித்து ஆச்சுங்களா, வித்தகனார் காலை பிடித்து மெல்ல கங்குல் பகல் அற்ற இடத்தே மேலே குடியிருப்போமே. யோசி பாருங்க, வித்தகனார்னா நம்முடைய உயிரணுக்கள், நம்முடைய விந்து சக்தி, நம்முடைய உயிரணுக்கள் ஆச்சுங்களா. அதை புரிஞ்சுங்க, வித்து வித்துனா விந்து சக்தி பிடிச்சிக்கிறது இல்லை, விந்து சக்தி உடல் முழுவதும் இருக்கு, உயிரணுக்களாக உடல் முழுவதும் இருக்கு. நாம தான் அதை விந்து சக்தியை கன்வர்ஷன் பண்ணிக்கிறோம். அது காம உணர்வில் தகிக்கும் போது கன்வர்ஷன் ஆகி விதைப்பையில் நிறைஞ்சு வெளியில போகுது. ஆனா அதற்கு முன்பாகவே நம் உயிரணுக்களாக உடல் முழுக்க இருக்கு. அப்போ அந்த வித்தகனார் உடல் முழுவதும் இருக்கும், வித்தின் அகனாரின், வித்தகனாரின் காலை பிடித்தினா காற்று, கால்னா காற்று, வித்தகனார் காலை பிடித்து அதாவது விந்து சக்தியை நம்முடைய உயிரணுக்களை விந்து ஜெயம் பேசியது நம்ம பயிற்சியாக கொடுத்துட்டோம். அதை எப்படி மேலே கொண்டு வர்றதுன்னு, வித்தகனாரே விந்து சக்தியை உயிரணுக்களை சரியான வகையில் காலை பிடித்து அதாவது காற்றின் உதவியோடு நாம் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மேல் நோக்கி எடுத்து சென்று கங்குல் பகல், பகல்னா கண்களை மூடி, கண்களை மூடி நமக்குள்ளாக தியான நிலையில், தியானத்தில் சகஸ்ரார தலத்தில் நிலைச்சு ஆச்சுங்களா, அற்ற அந்த பகல் வெளிச்சம் இல்லாத இடத்தில் மேலே குடியிருக்கலாம் அப்படிங்கிறார் ஆச்சுங்களா. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, அதுக்காகவே நம்ம நம்முடைய உயிர் அணுக்களை வித்தகனார் காலை பிடித்து, வித்தகனார் காலை பிடித்து மேல் நோக்கி எடுத்துகிட்டு வந்து நாதத்தில் இணைச்சு ஆனந்த வாழையோடு இணைச்சு ஆனந்தமாக மேலே குடி இருப்போமே. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லான்ட்டு, இது போல் நம் சித்தர் பாடல்கள் பலதும் பாடிட்டு இருக்கிற நான் ஒரு தியான பயிற்சி முறைகளை ஆழமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அந்த தவம், தவத்தின் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா சிரஞ்சீவி தவம் ஆச்சுங்களா. நாம் எதுவாக சொல்லான்ட்டு இருந்தேன் அனைத்து பேர் சொல்லியிருக்கேன், சிரஞ்சீவி தவம். அதாவது உணவே இன்றி வாழ்வதற்கு மிக ரகசியமாக சித்தர்கள் சொன்ன பல்வேறு பாடல்களை இணைத்து ஆச்சுங்களா. சிரஞ்சீவி என்றால் சிரத்தில் ஜீவித்து இருப்பது ஆச்சுங்களா, நம்முடைய தலையில் ஜீவித்து இருப்பது. அது என்ன தலையில் ஜீவிச்சிருக்கிறதுனா, ஒரு கடல் நீர் ஆவியாகி சூரியனால் ஆவியாகி மேகங்களோடு இணைஞ்சு மழையாக பொழிந்து, மழைதான் அமிர்தம், உயிர் நீர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். அதுபோல நம்முடைய உடலில் இருக்கும் ஆற்றலை மேல் நோக்கி எடுத்து வந்து அதனை நாம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் முழுவதும் ஆற்றலாக மாற்றுவோம். உணவின் தேவையை மிக மிக குறைவதாக இருக்கும், அது அமிர்த தவத்தோடு நெருங்கிய தவமாக இருக்கும். அந்த தவம் மிக விரைவில் வந்து நம்ம பயிற்சிகளில் மாடர்ன் அண்ட் மங்க் மோடில் ஆட் பண்ணுவோம். சகோதரர்கள், லைஃப் டைம் மெம்பர்ஸாக இருக்கிறவங்க விரைவில் அதை பார்த்துக்கலாம். அதுக்கான பயிற்சி முறைகள் நடந்துகிட்ருக்கும். நாம் வந்து ஆங்கில சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதற்கு முன்பாக அந்த பயிற்சி முறை ஆட் ஆயிரும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அதுக்கு இந்த பாடலை இன்னொரு முறை படிச்சிடுறேங்க, அடுத்து கேள்வி பதிலுக்குள்ள போயிடலாம். எத்தனை நாள் கூடி எடுத்த சரீரம் இவை அத்தனையும் மண் தின்பதல்லவோ, வித்தகனார் காலை பிடித்து மெல்ல கங்குல் பகல் அற்ற இடத்தே மேலே குடியிருப்போமே. வாழ்க வளமுடன். அடுத்தது அண்ணா, அகம் பிரம்மாஸ்மி என்றால் என்ன, இதை பற்றி விளக்கமாக கூறுங்கள். சகோதரரே, இந்த கேள்விக்கு தான் நான் வந்து கொஞ்சம் ரகசியமான பதில் உண்டு நான் சொல்லலான்ட்டு இருந்தேனுங்க. நம்முடைய முன்னோர்கள் வந்து பிரம்மம் அப்படின்னு சொன்னதும், வைகுண்டம் அப்படின்னு சொன்னதும், கைலாயம் அப்படின்னு சொன்னதும் அண்டத்திலும் உண்டு, அண்டத்தில் கற்பனை பண்ணி சொல்லிகிட்டே இருக்கலாம், அதுதான் பக்தி மார்க்கமாக இருக்குது. வெளியில் வெளியில் எல்லாமே இருக்குன்ட்டு. ஆனால் நம்முடைய சித்தத்தில் நிலைச்சவர்கள், சித்தத்தில் நம் உடலில் நிலைச்சவங்க வந்து காய சித்தத்தில், தட்பரத்தில், சிற்பரத்தில் நிலைத்த சித்தர்கள் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது வந்து நானே கடவுள், நானே இறைவன் எல்லாம் சொல்லுவாங்க, அது ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் பிரம்மச்சரியா, பிரம்ம ஞானம், பிரம்ம ரந்திரம், பிரம்ம சக்கரம், இது எல்லாமே பிரம்மம், பிரம்மலோகம் அப்படிங்கிறது வந்து
அது ஒரு மிகப்பெரிய ரகசியம். என்னன்னா, நம் உடலில் பிரம்மனின் சக்கரமாக தொப்புள் குழியை சொல்லுவாங்க ஆச்சுங்களா. ஏன் தொப்புள் குழியை சொல்றாங்க அப்படின்னா, நமக்குள்ளாக நாம் உண்ணும் உணவு, நீர், காற்று, பஞ்சபூதங்கள், அடுத்தது வான்காந்தம், எல்லாவற்றையும் சேர்த்து தொப்புள் குழியில் இருக்கும் பிரம்மன் ஆனவன் எப்படி அந்த ஐந்து பூதங்களையும் இணைச்சு ரசமாக, இரத்தமாக, எலும்பாக, தசையாக, எலும்பாக, எலும்பு மஜ்ஜையாக, மூளையாக, உயிரணுக்களாக, விந்து சக்தியாக, உடல் முழுவதும் உயிரணுக்களாக எப்படி உயிர்களை பிரம்மன் படைத்தான் ஆச்சுங்களா. நம்முடைய தொப்புள் குழி சக்கரம் ஆச்சுங்களா. பிரம்மமானது எப்படி உயிர்களை படைத்தான், அந்த உயிர்களை நம்முடையதாக மாற்றி, அந்த பல கோடான கோடி உயிரணுக்கள் இல்லைங்களா, அதை நம்முடையதாக மாற்றி அதனோடு ஒன்று எப்படி வாழப்போகிறோம், அது பிரம்மச்சரியம். அதை சரியான முறையில் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணி வாழ்றது பிரம்மச்சரியம். அடுத்தது பிரம்ம ரந்திரம் அப்படின்னா, நம்முடைய சகஸ்ராரத்தலம், பிரம்மத்தின் எந்திரம், நம்முடைய உயிரணுக்கள், கோடான கோடி உயிரணுக்களை நாம் மேல்நிலை மூலாதார சக்கரத்தில் தான் இருக்கு ஆச்சுங்களா. அப்போ அதைய மேல்நிலையில் எடுத்துட்டு வந்து இங்கே சேர்த்துனா இந்த இடம் பிரம்மத்தின் எந்திரமாக மாறிடும். அது பிரம்ம எந்திரம், பிரம்ம ரந்திரம். அப்போ துரிய நிலைக்கிட்ட வந்துடும். அங்கே வச்சு நாம் நினைக்கும் எண்ணங்கள்லாம் படுவேகமாக நடக்கும். அது வான்காந்தத்தையும் ஈர்க்க ஆரம்பிச்சிடும், காஸ்மிக் எனர்ஜியை ஈர்க்கும். நமக்கு தேவையானது தானாகவே நம்மை நோக்கி வரும். நம் பாதையை இறைவனை நடத்துவான். இதெல்லாம் இது போன்ற கல்வி முறைகளை எடுத்து கூறுவது பிரம்மத்தின் ஞானம் ஆச்சுங்களா. பிரம்ம ஞானம் என்பது இதுதான். அப்போ அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது நாம் பிரம்மம், நாம் பிரம்ம, நாமே தான் பிரம்மத்துக்குள்ளே இருக்கோம், பிரம்மம் நமக்குள்ளேயும் இருக்கு. இது எப்படி சொல்லலான்னா, தந்தையாரின் தொப்புள் இதில் இருக்கும் உயிரணுக்கள் வந்து உற்பத்தியாகி அந்த பிரம்மத்தில், தந்தையாரின் பிரம்மத்திலிருந்து வந்து ஒற்றை உயிரணுவா தாயின் கருவில் இணைந்து நாம வந்தோம். நமக்குள்ளாகவும் பிரம்மம் உற்பத்தியாகி கொண்டு இருக்கிறது, அது உடல் முழுக்க உயிரணுக்களாக இருக்கு. இந்த உயிரணுக்களை நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி நம்முடைய புண்ணிய பாவ பதிவுகளை அவங்களோட சேர்த்து விடுறோமா, இல்லை அது நமக்குள்ளாகவே பிறப்பெனும் தலையை கட் பண்ணி நமக்குள்ளாகவே நிலைச்சு மேல்நிலையை நோக்கி போறோமா அப்படின்னு நாம் முடிவு பண்ணிக்கலாம். அகம், அகத்துக்குள்ளேயே பிரம்மம் இருக்கு, பிரம்மத்திலிருந்து தான் நாம வந்தோம் ஆச்சுங்களா. அகம் பிரம்மாஸ்மி, இது பிரம்ம ஞானம் ஆச்சுங்களா. ஆனால் சிலர் வந்து பரஞானத்தை பிரம்ம ஞானம்ன்றாங்க ஆச்சுங்களா. பரம்பொருளின் ஞானத்தை பிரம்ம ஞானம்னு சொல்லி போட்டு பல சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து பண்ணுறாங்க. அது வந்து அது தவறில்லை, ஆனால் அது பரத்தின் ஞானம் ஆச்சுங்களா. பிரம்ம ஞானம் மாதிரியே வைகுண்ட ஞானம்னு இருக்குது. வைகுண்ட ஞானம் அப்படிங்கிறது விஷ்ணு. விஷ்ணு பார்க்கடலில், பால் கடலில் பள்ளி கொண்டா விந்துவாச்சு அப்படின்னு அகத்தியர் சொல்லுவார். அப்போது விந்து சக்தியில் பள்ளி கொண்டிருக்காரு, அது விஷ்ணுவாக வைகுண்ட ஞானமாக அந்த உயிரணு, அது வந்து நம்ம காக்கும் தெய்வம் ஆச்சுங்களா. விஷ்ணு அப்படிங்கிறவர் எப்படி அது காக்கும் தெய்வமாக மாறுது, நம்முடைய விந்து சக்தி எப்படி காக்கும் தெய்வமாக மாறுது, அது எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்கு நம் முன்னோர்கள் படம் வரைஞ்சு விஷ்ணுவானவர் ஐந்து தலை நாகத்தை, ஆதிசேஷனை, ஆதி பேரை பாருங்கள், ஆதிசேஷன், ஆதிசேஷனை படுக்கையாக வச்சு அது மேலே படுத்து தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்முடைய விந்து சக்தியின் ஆற்றலை சரியான முறையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறது எப்படி, அதை எப்படி நம் வாழ்வில் காக்கும் விஷயமாக நமக்காக மாற்றிக்கொள்ளுவது என்று சொல்லுவது தான் வைகுண்ட ஞானம் ஆச்சுங்களா. இது வைகுண்ட ஞானம். அடுத்தது தான் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா கைலாச ஞானம், பரஞானம் அப்படிங்கிறது. நேரடியாக வந்து பிரம்ம ஞானத்தை சரியான வகையில் போதிச்சிருந்தா நம்முடைய உயிரணுக்களின் அருமை தெரிஞ்சிருக்கும், அகம் பிரம்மாஸ்மிங்கிறது உண்மையிலேயே புரிஞ்சிருக்கும். அது அந்த பிரம்மம் நமக்குள்ளிருந்து வருது, அதுலேருந்து தான் நாமும் வந்திருக்கிறோங்கிறது புரிஞ்சிருந்தா நாம் வந்து உயிரணுக்களை விரயம் செய்ய மாட்டோம். அது கல்வி முறை ஆச்சுங்களா. வைகுண்ட ஞானம் அப்படிங்கிறது நாம் விந்து சக்தியின் அருமை பெருமை, அதை அதன் மூலமாக செய்யப்படும் செயல்கள் எல்லாமே. அப்போது அது அது ஒரு ஞானம். அதே மாதிரியே பரஞானம். இப்போ மக்கள் நேரடியாக என்ன பண்ணிடுறாங்க, பிரம்மத்தின் ஞானத்தை மறந்துட்டு அதுக்கு பேர் பரஞானத்தை பிரம்ம ஞானம்ன்றாங்க. அடுத்தது வைகுண்ட ஞானத்தை பற்றி பேசுறதில் நாம் தான் பேசிகிட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. அப்போது பிரம்ம ஞானத்தை, உண்மையான பிரம்ம ஞானத்தையும் வைகுண்ட ஞானத்தையும் நாம் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம் ஒட்டு மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு தமிழில். ஆனால் பரஞானத்தை எல்லோரும் பேசுகிறாங்க, வெட்டவெளி அதில் இருக்கிறது அதில் இருக்கிறது பேசிகிட்டே இருக்காங்க. சித்தர்கள் முக்கியமாக பேசுனது பிரம்ம ஞானத்தையும் வைகுண்ட ஞானத்தையும் பேசியிருக்காங்க ஆச்சுங்களா. இது நான் பேசுனேன், நான் பேசுகிறது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். வாழ்க வளமுடன்.
தொடர்ந்து பயணிக்கலாம். அகம் பிரம்மாஸ்மிங்கிறதுக்கு போதுமான விளக்கம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்தது அண்ணா, தங்கள் கேசரி முத்திரை செய்யும்போது ஜீரண சக்தி குறையும்னு சொன்னீங்க. எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, லிட்டில் பிட் ஸ்லோ டைஜஷன் இருக்குது, நான் இதை செய்யலாமா? கேசரி முத்திரை வந்து செய்கிறவங்க வெளியில் கவனத்தை வச்சிங்கன்னா ஜீரண சக்தி குறையும் ஆச்சுங்களா. அதாவது கேசரி முத்திரை செய்யும்போது உங்கள் கவனம் மேலே இருக்கட்டும், துரிய சக்கரத்தில் இருக்கட்டும், மேல்நிலை சக்கரங்களில் இருக்கட்டும் ஆச்சுங்களா. வெளியில் எதையோ நினச்சி கொண்டு கேசரி முத்திரை செஞ்சீங்கன்னா சைடு எஃபெக்ட் ஆகும், கண்கள் சிவக்கும், உடல் மெலியும், பல பிரச்சனைகள் வருது. கேசரி முத்திரை மட்டும் நமக்குள்ளாக கவனத்தை வச்சு இப்போ நம்முடைய நாதத்தில் நிலச்சி வாழையில் நிலச்சி செய்கிற வேண்டியதாகும். நம்ம சொன்னதை சொன்ன முறையில் ஸ்ட்ராங்காக செய்யுங்க, எந்த சைடு எஃபெக்ட் வராது. ஈவன் வயிற்றுப்புண் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாவதற்கான மிக மிக முக்கியமான பயிற்சி அது. ஆகவே நீங்கள் கவலைப்படாதீங்க, ஜீரணம் ஆகாதுங்கிறது இல்லை, உங்களுக்கு உணவின் தேவை குறையும் ஆச்சுங்களா. உணவின் தேவையே குறைஞ்சிடும். அப்போ உணவின் தேவை குறையுது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பசி எடுக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால வந்து ஜீரண சக்தி போல உணவின் தேவையே குறையுது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அது தாராளமாக செய்யலாம், பசிக்கும் போது சாப்பிடுங்க சரிங்களா. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்காரு, பார்த்துடலாங்க. வென் அவர் மைண்ட் இஸ் நாட் திங்கிங் நத்திங், தென் ஓன்லி தி காஸ்மிக் எனர்ஜி இஸ் என்டர்ட் இன் அவர் பாடி டு சப்போர்ட் அஸ். வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக வந்துங்க, மனசு சிந்திக்காது இருக்கும்போது தான் காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ளாக நுழையுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம், மனசு மௌனத்தில் நிலைக்கும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ளாக நிறைவதை உணரலாம். அது கொஞ்ச நாள் ஆகும், ஆனாலுமே வந்து மனம் மௌனத்தில் நிலைத்தால், மனம் சூன்யத்தில் நிலைத்தால், மனம் எண்ணங்களற்று கர்மயோகத்தில் செய்யும் வேலையில் நிலைத்தால், மனமானது நம்முடைய பிரம்ம ரந்திரத்தில் பிரம்மத்தின் எந்திரத்தில் நிலைத்தால் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீர் கணதி நமக்குள்ளாக நிறையும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து டியர் பிரகாஷ் பிரதர், யூ மென்ஷன்ட் யூடியூப் வீடியோஸ் உமன் லிவ் லாங்கர் தென் மென், உமன் ஹேவிங் நேச்சுரலி 26 டேஸ் எனர்ஜி, பட் தே ஆல்சோ லூஸ் தேர் எனர்ஜி when they did masturbation like men, then lose their energy through periods also. So men only able to retain their energy more than 30 days. In my case, my wife is more disciplined than me. She never encouraged sex more often, unfortunately, but she got a disease and dead so early and not able to diagnose properly. If women can live more having sex regularly, because men can give their semen that contains vitamins, minerals and life force energy to keep her healthy and strong. I was abstained from sex with my wife past 2 years. That period only she got the disease. Our semen helps the opposite sex keep them healthy. That is why you mentioned red light women also live longer than men. Yo kadavule vaazhu valamudan sagodare. ஆக்சுவலாக வந்து இயல்பில் வந்து நம்முடைய முதல்ல வந்து ஒரு ரிசர்ச் சொல்லியிருந்தாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தனாவோ, பெரும்பாலான பெண்கள் இந்தியாவில் 90% மேல் பெண்கள் உச்சகட்ட இன்பம்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க உச்ச இன்பம்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டுலாம் சர்வேல் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி மக்களை வந்து மக்கள்கிட்ட சொல்லி உச்சகட்ட இன்பம்னா ஒன்று இருக்குது, அது செய்யணும் அப்படின்ட்டு சுய இன்ப பழக்கத்தை பெண்களுக்கு இல்லும் துணிச்சிருக்காங்க. அதனால இனி வரப்போகும் அடுத்த தலைமுறை பெண்கள் நீண்ட காலம் வாழ்வாங்களாங்கிறத பற்றியெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் பாஸ்ட் ஜென்ரேஷனில் ஹெல்த்தியாக எந்த கெமிக்கல்ஸையும் உடலில் எடுத்துக்காமல் நீங்கள் சொல்கிறீங்க அடிக்கடி அந்த டயபுனிஸ் வணிக மருத்துவத்தை நம்பி நீங்கள் போய் மருந்து மாத்திரைகளை அபரிமிதமாக சாப்பிட்டு என்னென்னவோ பண்ணி உடலை மேலும் கெடுத்து நோயை சீர் செய்யாது, நோய் எச்சு பண்ணி விட்டுரும். இயற்கை மருத்துவத்தை புறக்கணித்து உண்ணும் உணவு பெரும்பாலும் கெமிக்கலாக மாறி எல்லா விதத்திலும் நம்மை சிதைக்கும் விதமான வகைகள்லேயே நம்ம வாழ்கிறோம், அது நமக்கு தெரிய மாட்டேங்குது ஆச்சுங்களா. எவ்வளவுக்கு எவ்வளவு வணிக மருத்துவங்களை நம்பி நாம் போகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நாம் பலவீனம் அடைகிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு கெமிக்கல் உணவுகளை அதிகமாக நம்ம சேர்த்திக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பலவீனம் அடைகிறோம். நான் பிரம்மசரீரத்தில் இருக்கிறேங்கிற காரணத்தினால யாராச்சும் எனக்கு கத்தியில் குத்துனா ரத்தம் வரக்கூடாதுன்னு இருக்கா? வருமல்ல ஆச்சுங்களா. பெண்கள் உங்கள் வாழ்க்கை துணை ஒழுக்கமாக இருந்திருக்காங்க அப்படின்னாலும் அவர்கள் வாழ்ந்த முறை என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. வெறும் காமம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த இப்போ வெளியில் இருக்கும் விஷயங்களையும் தாங்கி பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆச்சுங்களா. காமத்தை நமக்கு விட்டுட்டோம், பிரம்மச்சரியத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனாலயே நம்ம 100 வருடம் வாழ்கிறோம்னு சொல்ல முடியாது. அது சரியான முறையில் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணணும். ஆற்றல் நீங்கள் 48 நாள் 90 நாளுக்கு மேலே வந்து பெருசாக வந்து
டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணாமல் விட்டீங்கன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும், 300 நாள் கடந்தாலும் பயன் இல்லை ஆச்சுங்களா. அது ஒன்று. அப்புறம் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களிடமிருந்து உயிரணுக்கள் போய் அவங்கள வலிமைப்படுத்துது அப்படிங்கிறத விட ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே இல்லை. நம்முடைய உயிரணுக்கள் பெண்ணின் கருப்பு பையில் நுழைஞ்சு உள்ளே போகும்போதே அனைத்தும் அழிக்கப்பட்டு ஒற்றை உயிரணு கருமுட்டையில் நுழையும், அவ்வளோதான். அது எல்லாம் கழிவாக வெளியில் வந்துடும் மீதி எல்லாம் ஆச்சுங்களா. அது போய் எனர்ஜி கொடுக்குதுன்னு சொன்னால், விட்டமின்ஸ் மினரல்ஸ் கொடுக்குதுன்னு சொன்னால் அதையை வந்து நம்ம நம்பணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் நம்ம நம்பியிருக்கேன்னா நம்ம ரொம்ப புத்திசாலி, ரொம்ப வாக்கியான ஆச்சுங்களா. நம்ம முன்னோர்கள் சொன்னதெல்லாம் எதையுமே நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோங்க. அப்புறம் விதையின் வலிமை நமக்கு தெரியாது ஆச்சுங்களா. பிரம்மசரீரத்தில் ஒழுக்கமாக இருந்து வந்து வர்ற குழந்தை வளர்ந்து வந்த விதம், அதே இந்த காலத்தில் சாதாரண நிலையில் எப்போதுமே காமத்திலேயே இருந்து காமத்திலேயே மிதந்து குழந்தை பெற்று எடுக்கும்போது வர அந்த குழந்தைகளின் வலிமையும் வித்தியாசம் உண்டு. அப்புறம் பிறந்து வந்த உடனேயே தடுப்பூசி அது இதுன்னு போட்டு பல்வேறு விதங்களில் நமக்கு வந்து ஒரு பலவீனம் தான் வர்ற மாதிரி எனக்கு தெரியுது ஆச்சுங்களா. இது ஹெல்த் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நம்முடைய ஹீலர் பாஸ்கர் ஓரளவுக்கு தெளிவாக சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் கெமிக்கல் உணவுகளை பெரும்பாலும் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. கெமிக்கல் விஷயம்தான், நான் வந்து என்னுடைய லைஃப் நான் ஒன்றும் பெரிய இது இல்லை இருந்தாலும் நான் சொல்கிறேன், எனக்கு பற்கள் எல்லாமே விழுகிற மாதிரியே இருந்ததுங்க. எப்போ பார்த்தாலும் பற்கள் நொறுங்கிறது, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணேன். எப்போ தெரியுங்களா, பேஸ்ட்டு பயன்படுத்துகிறப்போ ஆச்சுங்களா. பேஸ்ட்டு தூக்கி குப்பையில் வீசி 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. இப்போ பற்கள் நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆச்சுங்களா. எல்லா பல்லும் நல்லா இருக்குது, ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஈவன் என்ன பேஸ்ட் தூக்கி போட்டாருன்னா பெரும்பாலும் வந்து இயற்கையாக நம்ம இன்ஜெக்ஷன் பல் படி அது இதுன்னு மாறிட்டோம். அதுவும் ரொம்ப கட்டாயமில்ல, ஒரு நாளைக்கு ஒரு தடவை அளவா. அப்புறம் ரொம்ப இருந்தால் வேப்பங்குச்சி கடிச்சிக்கலாம், அந்த அளவில் இருந்தால் நல்லா இருக்குது, இயல்பில் ஸ்ட்ராங் ஆகுது. ஒன்று, தலைக்கு எப்போ ஷாம்பு சோப்பை விட்டமோ அப்போவே உடல் தோள்கள் முதல் வெளி பாகங்கள் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்குது. நான் அனுபவப்பட்டு சொல்கிறேன் ஆச்சுங்களா. அது மாதிரி தான் கெமிக்கல்ஸ்னு எந்த விதத்தில் உள்ளே போனாலும், நம்ம ஆயில்னு குழம்புக்கு ரசத்துக்கு போடுறோம் இல்லைங்களா, அது கெமிக்கல். அது கெமிக்கல் இல்லை, அது பெட்ரோல். பெட்ரோல் என்னதான் அதிகமாக இருக்குது அதில். அப்போ அதை சாப்பிட்டா உடம்பு மிஸ் வண்டிக்கு பெட்ரோல் ஊற்றல உடம்பு கூத்துனேன் என்ன ஆகும், எவ்வளோ கேடு. அப்போ அரிசி, இயற்கை அரிசியாக சாப்பிட்றோம், இயற்கை உணவே இல்லை. நாம் வந்து கம்பு கேழ்வரகு சாப்பிட்டது பெரும்பாலும் தமிழ்நாட்டில் கம்பு கேழ்வரகு, தஞ்சாவூர் ஏரியாவை தவிர ஆச்சுங்களா. அப்போது சோழ நாடு சோறுடைத்துன்ட்டு அங்கெல்லாம் நல்லா அரிசி சாப்பிட்டாங்க, அதுவும் நாட்டு ரக அரிசி. ஆனால் அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் வந்து அடிமைகளை வச்சு நல்லா அவங்கள பண்ணணும் அப்படின்னா அந்த நெல்லில் இருக்கும் உமி, அதில் இருக்கிற அந்த எல்லா விகதையான விஷயத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸை மட்டும் போட்டால் பலவீனமாயிருவாங்கம்பாங்க. அதுதான் நம்ம ரெகுலர் உணவாக சாப்பிட்றோம். எல்லா விதத்திலும் நம்ம நம்மளை கெடுத்துக்கிறோம்ங்க ஆச்சுங்களா. பிரம்மசரியத்தில் இருக்கிறது நல்லது, பிரம்மசரியத்தில் இருந்தாலும் புற உலகத்தில் நம்மை தாக்க வரும் விஷயங்களில் நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது முக்கியம். அப்புறம் பெண்கள் பற்றி நாம் ரொம்ப போக வேண்டாம் ஆச்சுங்களா. நம்ம சேனலில் பெண்கள் பேசினா எதிர்பாலினத்தவரை பற்றி, அதை பற்றி பெண்கள் படம் போட்டாலோ இல்லை அதை பற்றி ஏதாச்சும் போட்டாலோ நிறைய வர்றாங்க. ஆனால் அது நமக்கு தேவையில்லை, அது வந்து அன்வான்டாக எடுத்துக்கலாம். பெண்களை பற்றி சரியான விளக்கங்கள் கொடுக்குறதுக்கு தகுதியான ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் டயோக்னைஸ் எல்லாம் பண்ணுன்னு சொன்னீங்களே அந்த வணிக மருத்துவர்களே உங்களுக்கு விளக்கமும் கொடுப்பாங்க. அவங்க 1000 லிஸ்ட் போட்டு கொடுத்துருப்பாங்களே, இதனால் அதனால் ஆச்சுங்களா. வாழ்ந்த வளமுடன் சகோதரர்களே, இன்னைக்கு போதும் நினைக்கிறேன், நீண்ட நேரம் பேசியாச்சு. மீண்டும் நாளைய தினம் இன்னும் சிறப்பான வீடியோவில் பார்க்கலாமுங்க. சகோதரர்களுக்கு கேள்வி சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா silibacyin@gmail.com, அது இமெயில் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பயிற்சிகளில் இணைய விரும்புபவர்கள் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எப்படி சேரதுன்னு மறுபடியும் கேட்க வேண்டாங்க. தொடர்ந்து மன உறுதியோடு பயணிக்கலாம். எனக்கு மெயில் பண்ணிங்கன்னா ஒரு 24 hours விட்டுருங்க ஆச்சுங்களா. நான் ஒரு நாளைக்கு டெய்லி கண்டிப்பாக மெயில் செக் பண்ணுவேன். ஆனால் ஒரு முறை நான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டேன்னா திரும்பவும் நான் ஓப்பன் பண்ண மாட்டேன், அடுத்த நாள் தான் ஓப்பன் பண்ணுறேன். அதனால் எனக்கு வாழ்வதற்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கொடுங்க, இல்லைன்னா 24 hours அதுவே நோய் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான வைப்ரேஷன்ஸ் எல்லாம். ஆகவே சகோதரர்களே தொடர்ந்து பயணிக்கலாம். மீண்டும் நாளைக்கு நான் வீடியோ போடுறதுக்குள்ளே, இன்னைக்கு நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் அனுப்புகிற எல்லா இமெயிலையும் நாளைக்கு வீடியோ போடுறதுக்குள்ளே நான் பார்த்துருவேன் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன்.